நேயர்களே, நாம் இன்றைக்கி 108 திவ்ய தேசத்தில் 34வது திவ்ய தேசத்தில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்குற திவ்ய தேசத்துக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாம் இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற திவ்ய தேசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருக்காட்கரை அப்படின்ற கேரளாவில் இருக்க திவ்ய தேசம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த திருக்காட்கரையில் வாமன பெருமாள் எழுந்தது இருக்கார். ஸோ இந்த வாமன பெருமாள் இங்கே எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகாவிஷ்ணு வந்து தசாவதாரங்களில் ரொம்ப அழகாகவும் சின்ன குழந்தையாகவும் வந்த ஒரே ஒரு அவதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாமனாவதாரம் தான். இந்த வாமனாவதாரம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகாபலியோட ஆணவத்தை அடக்கி அவனை வந்து அருள் புரியணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ மகாபலி கிட்ட குழந்தை ரூபத்தில் வந்து 3 அடி மண் கேட்டாங்க. 3 அடி மண்ணில் 2 அடி மண்ணை உலகத்தையும் வானத்தையும் அளந்துட்டாரு. அப்போ 3வது அடி உன்னோட தலையில் நான் வச்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்கும்போது பெருமா, மகாபலி சக்கரவர்த்தி, நான் இந்த நாட்டுக்கோட ராஜா, நான் இந்த நாட்டு மக்கள்லாம் எப்போ வந்து பார்க்கறது அப்படின்னு கேட்டபோது பெருமாள், நீ ஓணம் பெருமாள் வந்து வைகாசி மாதத்தில் வர ஒரு நாளில் வந்து குடிச்சு கொடுத்தாரு, அதுதான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஓணம் பண்டிகை அப்படின்னு கொண்டாடிட்டுருக்காங்க கேரளாவில். ஸோ அதுக்கப்புறமா மகாபலி சக்கரவர்த்தி, நீ என் மேலே தலையை காலை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் நாம் இன்றைக்கி வரைக்கும் ஓணம் அப்படின்ற ஒரு இது கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பெருமாள் இங்கே வந்ததுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கபிலர் அப்படின்னு நம்ம தமிழ் புலவர். இந்த தமிழ் புலவர் வந்து கேரளாவில் இருக்க திருக்காட்கரை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து தவம் செஞ்சிட்டு இருந்தார். அவர் தவம் செஞ்ச மனம் குளிர்ந்த அந்த நாராயணர் அவருக்கு என்ன மாதிரி கேட்டாரோ, அதாவது வாமன ரூபம் கேட்டதுனால அங்கே வாமன மூர்த்தியாகவே எழுந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேந்தரங்காய் அப்படின்னு ஒரு சிப்ஸ் நம்மளுக்கு ஒன்று தெரியும். அந்த சிப்ஸ்க்கான மூல ஆதாரம் இந்த இடத்துல இருந்தால் தொடருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காகவே இந்த இடத்துல கற்பகத்துக்கு